இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட முப்பதின் கீழ் முதலாம் இலக்க தீர்மானமானது ஸ்ரீலங்கா தொடர்பிலான ஐநா அலுவலக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட மட்டுப்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தியிருக்கவில்லை என நாம் எச்சரித்திருந்தோம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறும் உள்ளக பொறிமுறை நம்பகத்தன்மையானது எனும் வெளித்தோற்றப்பாட்டை காட்டுவதற்காக சில வெளிநாட்டு ஈடுபாட்டை அந்த தீர்மானம் கோரி நிற்பதையும் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் ஸ்ரீலங்கா தொடர்பிலான ஐநா அலுவலக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள மட்டுப்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தியிருக்கவில்லை என நாம் எச்சரித்திருந்தோம் மேலும் அந்நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான விருப்பமானது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் துளியளவும் இல்லை என்பதையும் நாம் வலியுறுத்தியிருந்தோம் எனினும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்த ஆக குறைந்த கடப்பாடுகளில் ஒன்றை கூட நிறைவேற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கமானது உத்தியோகபூர்வமாக நடவடிக்கை எடுக்கவில்லை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலேயே இவ்வாறு உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை நிறைவேற்றாமல் விலக்கி செல்வதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன தீர்மானத்தை மிக துணிவாக நிராகரித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்துக்கு மேலதிக கால அவகாசம் கொடுப்பதென்பது பாதிக்கப்பட்ட மக்களின் பார்வையில் மனித உரிமைகள் பேரவை தொடர்பிலான நம்பகத்தன்மையை பாதிக்கும் விடயமாகும் ஸ்ரீலங்காவை சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணை செய்ய முன்மொழிவது அல்லது ஒரு விசேட விசாரணை பொறிமுறையை உருவாக்குவது தொடர்பில் சிந்திப்பது போன்ற சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை ஒன்றின் ஊடாக மாத்திரமே பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதியை நிலைநாட்ட முடியும் என நாம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம்